எல்லோருக்கும் வணக்கம். ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். நல்லதை நினைப்போம், நல்லது நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன். நிலைவாசலில் நீங்கள் வைத்தது இது மாதிரி இருந்தால் உங்கள் வீட்டில் லக்ஷ்மி கடாட்சமும் தெய்வ நடமாட்டமும் நன்றாக இருக்கிறது என்று அர்த்தம் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்கு இல்லைங்களா, அது என்னென்னு பார்க்கலாம். நிலைவாசல் அப்படின்னாலே நம்மளுக்கு எல்லாருக்குமே நினைவு வருது. ஏன்னா இப்போ ரொம்ப பேருக்கு முன்னே தெரியாது, நிலைவாசப்படி மேலே உக்காந்துக்கிட்டு பேசிக்கிட்டு இருப்பாங்க. யாராவது தெரிஞ்சவங்க வந்தாங்கன்னா அக்கம் பக்கம் இருக்கிறவங்க ஒருத்தவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நிலைவாசல் மேலே உக்காந்துப்பாங்க, அந்த வீட்டுக்கு உரிமையாளர். அந்த எதிர்க்க வரவங்களாம் எதிர்க்க பக்கத்தில் அப்படி உட்காந்து கதை பேசிக்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு பொழுதும் நிலைவாசல் மேலே உட்காரதோ கால் வச்சு நிற்கிறதோ ஒரு பொழுதும் செய்யாதீங்க. சப்போஸு நீங்கள் என்ன சொல்கிறது நாங்கள் செய்வோம் அப்படின்ற மாதிரி நினச்சா கூட எனக்கு சொல்லணும். ஏன்னா நான் வந்து நிலைவாசல் நம்ம கோவிலில் எப்படி அந்த படியை தொட்டு கும்பிட்டுட்டு நம்ம உள்ளே போகிறோமோ அதே மாதிரி தான் இந்த நிலைவாசலையும் நம்ம வீட்டு நிலைவாசலையும் தொட்டு வணங்கலைனா கூட தாண்டி தான் காலை உள்ளே வைக்கணும். எப்படியா இருந்தாலும் வலது காலை உள்ளே வச்சு நீங்கள் உள்ளே வாங்க. எந்த ஒரு விஷயத்துக்குமே புது மன பெண் தான் வலது காலை உள்ளே வச்சு வரணும்னு கிடையாது. நம்மளே உள்ளே அந்த மாதிரி வலது காலை உள்ளே வச்சு என் குடும்பம் நல்லா இருக்கணும் நல்ல மனசார வேண்டிக்கிட்டு நீங்கள் அந்த மாதிரி செஞ்சாலே நல்லதே நடக்கும். அதை இப்போ நிறைய பேர் தெரிஞ்சுக்கிட்டாங்க, அந்த மாதிரி நிலைவாசல் மேலே உக்காரக்கூடாது. ஏன்னா மகாலட்சுமி வசிக்கிறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா வாடகை வீடு தானேன்னு ஒரு சிலருக்கு இருக்கும். வாடகை வீடாக இருந்தாலும் அதற்குரிய மரியாதையை நம்ம கொடுத்துக்கிட்டே இருந்தால் தான் நம்மளுக்கு சொந்த வீடு அமையும். அது எலி வலையானாலும் தனி வலை வேணும் அப்படின்னு நம்ம கேட்குறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி இந்த வீடு நமக்கு செட் ஆகும். சரி, இப்போ நிலைவாசலில் குலதெய்வம் வசிக்கிறாங்க, மகாலட்சுமி வாசம் பண்ணுறாங்க, நம்மளுடைய முன்னோர்கள் வாசம் பண்ணுறாங்க. இதுக்கு நம்ம எப்பவுமே முதல்ல எடுத்த உடனே நம்மளுடைய தலையாய கடமை எதுன்னு பார்த்தீங்கன்னா வாசலில் தண்ணி தெளித்து கோலம் போடுறது தான். எடுத்த உடனே ஒரு சிலர் கேட்பீங்க, அம்மா தொடப்பத்தை மொத மொதல் வாசல்லேருந்து நம்ம வெளியில் எடுத்துகிட்டு போகலாமா அப்படின்னு நிறைய பேருக்கு அந்த டவுட் இருக்குது. தெரு பெருக்கிறதுக்குனே ஒரு தொடப்பத்தை வச்சுக்கோங்க. அப்புறம் அதுக்கு முன்னாடி நம்ம இடம் பைக் விடுற இடம் கார் விடுற இடம் போர்ட்டிகோ அப்படிலாம் இருக்கும் இல்லைங்களா, அந்த இடத்த பெருக்கிறதுக்குன்னு நம்ம இந்த அதுக்குன்னு இப்போ நம்ம கொஞ்சம் தேஞ்ச தொடப்பத்தை வந்து அதுக்குன்னு வச்சுக்கலாம். ஆனால் ரெண்டு தொடப்பத்தையும் ஒன்றா போட்டுறாதீங்க, அது ரொம்ப முக்கியம். தனித்தனியாக பிரித்து வைங்க. அது தொடப்பமே ஆனாலும் யார் கண்ணில், தொடப்பம் என்பது மகாலட்சுமி வசிக்கிற ஒரு இடம், அதனால் அதை வந்து காலால் தள்ளுறதோ அதை எடுத்து குழந்தைங்களை அடிக்கிறதோ தயவு செய்து செய்யாதீங்க. சில பேர் தொடப்பக்கட்டையால் அடிப்பாங்க, அது தயவு செய்து செய்யாங்க. நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்கணும். என்றைக்கு இருந்தாலும் நம்ம ஒரு கோவத்தில் இப்போ நம்ம பேசிடுவோங்க, நம்ம பிள்ளை மேலே இருக்கிற கோவத்தில் நம்ம பேசிடுவோம். ஆனால் நம்ம பிள்ளைங்களுக்கு எதனா ஒன்றுனா நம்ம என் மனசு எவ்வளோ துடி துடிக்குது. அந்த மாதிரி நம்ம சொல்லுவோம்ல, என்ன இவன் சும்மா இருக்க மாட்டேங்கிறான், துரு துரு துருன்றிருக்கானே, இப்படி ஓடுறானே, இப்படி ஓடியாரானே, இதை எடுத்து கொட்டுறானே, அதை எடுத்து கொட்டுறான்னு நம்ம மனசில் நினைப்போம். ஆனால் பிள்ளைக்கு ஒரு நாள் ஜுரம்னு படுத்துட்டா கூட நம்ம வேதனை அடையிற மாதிரி வேறு யாருமே வேதனை அடைய மாட்டாங்க இல்லைங்களா. அதனால தான் என் பிள்ளைங்களுக்கு அதே மாதிரி குழந்தைங்கள அந்த மாதிரி சபிக்கிறது, நீ அப்படி போயிடுவ, நீ இப்படி இருப்பியா, நீ அந்த மாதிரி ஆயிடுவ, அந்த மாதிரி எக்காரணம் கொண்டு நம்ம பிள்ளைங்கள நம்ம சபிக்கவே கூடாதுங்க. நம்ம தொப்புள் கொடி உறவு அது, அது என்றைக்கா இருந்தாலும் நல்லா இருக்கட்டும். நம்மளை பார்க்கலனா கூட அவங்க நல்லா இருக்கட்டும்னு நினைங்க. அது நம்மளே ஆட்டோமேட்டிக்காக அந்த பிள்ளைங்க நம்மளை வந்து தேடி வருவாங்க. நம்ம உண்மையான அன்பு செலுத்தி அந்த பிள்ளைங்களை நம்ம பார்த்துருந்தோம்னா கண்டிப்பாக அந்த பிள்ளைங்க நம்மளை தேடி வருவாங்க. சரி, இது ஒரு விஷயம். இப்போ நிலைவாசல் அப்படின்னாலே நான் சொன்னேன் இல்லைங்களா, அது கோலம் போடுறதுக்கு தொடப்பத்தை ஒன்றா போடாதீங்க, மகாலட்சுமி அம்சம் வாய்ந்ததுன்னு சொல்லியிருக்கேன். இப்போ போர்ட்டிகோ பெருக்கிறதுக்குன்னு ஒரு தொடப்பம் வச்சுக்கோங்க, தெரு பெருக்கிறதுக்குன்னு. ஃபஸ்ட்டு நிறைய பேருக்கு இது ஒரு டவுட் இருக்குது, தண்ணி தெளிச்சுட்டு பெருக்கணுமாம்மா இல்லை பெருக்கிட்டு தண்ணி தெளிக்கணுமாம்மா. தண்ணி தெளிச்சுட்டு பெருக்குங்க. இது ஒன்றுமே பூமி மாதாவுக்கு ஃபஸ்ட்டு தண்ணியை தெளித்து நம்மளால் முடிஞ்ச அந்த நெய்வேத்தியம்னு நினச்சிக்கோங்க. தண்ணி தெளிக்கிறதுனால ஒரு மரம் முளைக்கும். பக்கத்தில் ஒரு மரம் வச்சுருந்தீங்கன்னா அந்த மரம் முளைய ஆரம்பிக்கும். அந்த மாதிரி தண்ணி ஃபஸ்ட்டு தெளிங்க, அதுக்கப்புறம் தொடப்பத்தை போட்டு பெருக்குங்க. புழுதி இருந்தால் கூட நீங்கள் தண்ணி தெளிச்சுட்டு பெருக்கும் போது அந்த புழுதி அதிகமாக நம்மளுக்கு பறந்து நம்மளுக்கு தொந்தரவு கொடுக்காது, நம்ம முகத்துக்கே அது பிரச்சனை பண்ணாது. சரி, இதை பண்ணிடுறோம், கோலம் போட்டுடுறோம், உள்ளே வரோம். நிலைவாசல் கிட்ட வந்தவுடனே என்ன பண்ணுவோம், நம்ம ஃபஸ்ட்டு வெள்ளிக்கிழமை இதை நம்ம மறக்காமல் செஞ்சுக்கிட்டு வரணும். எது செய்கிறோமோ செய்யலையோ இந்த நிலைவாசலுக்கு இதை பண்ணிடணும். என்னென்னா மஞ்சள் குங்குமம். இப்போ நம்ம வீடு தனி வீடாக இருக்குது இல்லை ஒரு தெருக்குள்ளே இருக்குது, ஒரு 4-5 வீடு நெருக்கமாக இருக்குது அப்படின்னா
காலையில் எழுந்த உடனே யாராவது நம்ம வீட்டை பார்க்குறாங்கன்னா மஞ்சள் குங்குமம் வச்சு மங்களகரமாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் வீட்டில் மற்றவங்க நினைப்பாங்க பரவாயில்ல இவங்க நல்ல வசதி வாய்ப்போடு நல்லா இருக்காங்க, மகாலட்சுமி அம்சம் எங்கள் வீட்டில் நிறைஞ்சு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. எப்போ எந்த கஷ்டம் இருந்தாலும் சாப்பாட்டுக்கே கஷ்டம்னாலும் மஞ்சளும் குங்குமமும் வாங்கிட்டு வந்து வச்சுக்கிட்டு அதெல்லாம் விலை மிக மிக கம்மிங்க. அந்த மாதிரி மஞ்சள் குங்குமம் வச்சு நீங்கள் பாருங்களேன், சாப்பாட்டுக்கே கஷ்டம் என்பதே இல்லாமல் போகும் நம்ம வீட்டில். அந்த அளவுக்கு ஒரு மகாலட்சுமி அம்சம் நம்ம வீட்டில் பொருந்தி இருக்கும். அதை அந்த மஞ்சள் குங்குமத்தை நம்ம ஃபஸ்ட்டு வச்சுருவோம். இப்போ நம்மளால் உங்களால் முடியுதுன்னா அதில் கொஞ்சோண்டு பன்னீரை ஊற்றுங்க, அதில் கொஞ்சம் பச்சைக்கருப்பூரத்தை போடுங்க, கொஞ்சம் ஜவ்வாதை போடுங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து மகாலட்சுமி பிடித்த ஒரு பொருள், வாழற ஒரு பொருள். இதெல்லாம் இதை போட்டு பெசஞ்சு அந்த மஞ்சளை தடவி வாசல் நிலை வாசலில் மஞ்சள் குங்குமம் வைங்க. குங்குமம் வைக்கும் போது கூட ஒரு சிலர் கையில் படாமல் இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த பட்ஸு வச்சு வைக்கிறீங்க, அது செய்யாதீங்க. இந்த மஞ்சளை கூட கை நிறைய அள்ளி கையால் நல்லா வாசலில் உள்பக்கமாக, எந்த மஞ்சள் தடவினாலும் உள்பக்கமாக நம்ம வீட்டு உள்பக்கம் வர மாதிரி அந்த மஞ்சளை மகாலட்சுமி நம்ம வீட்டு உள்பக்கம் வர மாதிரி பூசுங்க. பூசிட்டு பொட்டு கூட கையால் வைங்க, கையால் பொட்டு வைங்க, கையில் அந்த இது பட்டால் கூட பரவாயில்லைங்க. அது வந்து எப்பவுமே மஞ்சள், நீங்கள் இப்போல்லாம் நிறைய பிள்ளைங்க மஞ்சள் தேய்ச்சி குளிக்கிறது இல்லை, ஏன்னா செயின் சரடு போட்டுடுறாங்க. போட்டால் கூட நான் ஒன்று சொல்லித்தரேன் பிள்ளைங்களுக்கு, அடியில் ஒரு மஞ்சள் கயிறு கட்டியிருக்கீங்களா, அதுலேயாவது கொஞ்சம் மஞ்சளை பூசுங்க. இப்போ நிறைய பேருக்கு ஏன்னா மஞ்சள் வந்து எப்பவுமே கையில் மங்களகரத்தை உண்டு பண்ணும். ஒரு 100 ரூபா இல்லாமல் நான் கஷ்டப்படுறேன், ஒரு 200 ரூபா இல்லாத கஷ்டப்படுறேன்றவங்க எல்லாருமே இந்த மாதிரி நீங்கள் கையில் மஞ்சள், எந்த நேரமும் கையில் மஞ்சள் பட்டுக்கிட்டே இருந்ததுன்னா நான் மஞ்சள் தூளில் கூட பாட்டிலில் ஸ்பூன் போட்டிருப்பேங்க, ஆனால் கையால் எடுத்து போடுவேன். ஏன்னா அது கை மஞ்சள் நம்ம கையில் படட்டும்னு நினைப்பேன். கல்லுப்பு கூட அதே மாதிரி கையால் எடுத்து தான் மாவில் போட்டு பிசைவேன், புளியில் போடுவேன், அள்ளி கையில் அள்ளி. ஏன்னா கல்லுப்பு என்பது நம்ம இப்போ நல்ல உப்பு தானே நம்மளுக்கெல்லாம் கிடைக்குது, அதுக்கு முன்னாடினா மண் இருக்கும், அது இருந்தால் கூட தப்பு இல்லைங்க. கொஞ்சோண்டு அந்த மண்ணை வடிகட்டி கடைசியாக புளியை நம்ம வடிகட்டும் போது கொஞ்சம் நிதானமாக 2 தடவை அந்த புளி தண்ணை வடிகட்டினா போதுங்க, அந்த மண் தனியாக நின்றுடும். இப்போ வர்ற உப்புலலாம் மண் இல்லை, இருந்தாலும் உங்ககிட்ட சொல்கிறேன். இந்த மஞ்சளை நம்ம தொட்டுக்கிட்டே இருக்கும் பொழுது நம்மளுக்கு மங்களகரம் பெருகும். எந்த பொருளாக இருந்தாலும் நம்ம கையால் தொடுங்க, நம்ம கையினை. ஒரு சிலர் சொல்லுவாங்க இல்லைங்களா, சாப்பாடு கூட அவங்க கை ராசி அவங்க கை பக்குவோன்றாங்களே அந்த கையால் போடுறது, அது அந்த கையில் பட்டு புளியை கூட கையால் தொடுவாங்க, உப்பை கையால் தொடுவாங்க, அந்த கை பக்குவம் கை டேஸ்ட்டு ஒரு சிலருக்கு அந்த சாப்பாடு டேஸ்ட்டாக வரும். இப்போ நிலைவாசலில் இதை பார்த்தாலே தெரிஞ்சிடும் நான் இப்போ சொன்னது உங்களுக்கு என்னன்னு புரிஞ்சிடும். மஞ்சள் குங்குமம் நீங்கள் வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த மஞ்சள் குங்குமம் அடுத்த வாரம் வரைக்கும் அப்படியே பச்சினே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், நிஜமாக நீங்கள் நல்லா எழுதி கூட வச்சுக்கோங்க, மஞ்சள் குங்குமம் பச்சின்னு இருக்குது, நீங்கள் இப்போ வச்ச மாதிரியே இருக்குதுன்னா நீங்கள் உறுதிப்படுத்திக்கலாம் உங்கள் வீட்டில் தெய்வ நடமாட்டம் இருக்கிறது என்று. குங்குமமும் மஞ்சளும் நீங்கள் நான் இப்போ கேட்கலாம், என்ன அம்மா இல்லைம்மா என் வீட்டு குழந்த இருக்கிறான், என் வீட்டு குழந்த இருக்கிறா, முதல்ல அதை தாம்மா போய் தடவரா, தப்பே இல்லைங்க, அதை தான் போய் தொடைக்கிறாம்மான்னா தப்பே கிடையாது. நீங்கள் யோசிக்க யோசிக்க கொஞ்சம் கீழே வைக்கிறத வைக்க அந்த குழந்தை தொடர இடத்துக்கு இல்லாமல் கொஞ்சம் மேல் பக்கமாக வச்ச ஆரம்பிங்க அந்த மஞ்சள் குங்குமத்தை. அப்போ அந்த குழந்தைங்க எட்டாது, அதுங்களுக்கும் வளர்ந்துடும், அதுக்கப்புறம் அதை தொடைக்கணும்னு செய்யாதுங்க. ஆனால் அந்த குழந்தைங்க கோலத்தை கலைச்சாலும் தப்பு கிடையாது, மஞ்சள் குங்குமத்தை கலைச்சாலும் தப்பு கிடையாது. அதே மாதிரி சாமி கும்பிடும் பொழுது கற்பூர ஆரத்தி நான் எடுத்துகிட்டு போகும்போதே இந்த கற்பூர ஆரத்தி நின்றுடுச்சுமான்ட்டு ஒரு சிலருக்கு பயங்கர மன வருத்தம் இருக்கும், ஐயோ நம்மளுக்கு எதாவது நடக்க போதோ, தவறே இல்லை. வாயு பகவான் தான் அந்த காற்றை அணைச்சாருன்னு நினச்சிக்கோங்க, அந்த கற்பூரத்தை அணைச்சாருன்னு நினச்சிக்கோங்க. வாயு யார், அவரும் எம்பெருமான் சிவனே தான். அதனால் அதை பற்றிலாம் ஒரி பண்ணாதீங்க, திருப்பியும் வந்து கற்பூரத்தை ஏற்றிக்கிட்டு போய் திருப்பியும் காமிங்க, அணைஞ்சிருச்சேன்னு எடுத்துகிட்டு வந்து வைக்காதீங்க. இப்போ இந்த மஞ்சள் குங்குமம் நீங்கள் வச்ச மஞ்சள் குங்குமம் ஒரு வாரம் கழித்து நீங்கள் தொடைக்கிற வரைக்குமே அது பச்சினே இருக்குது, அப்படியே இருக்குது, நான் வச்ச மாதிரியே இருக்குதுமா, அப்படியே பார்க்கும்பொழுதே இன்றைக்கி வச்ச மாதிரி இருக்குதுமா நீங்கள் தெரிஞ்சிச்சின்னு வச்சுக்கோங்க, கண்ணுக்கு உங்களுக்கு அந்த மாதிரி புலப்படுதுன்னு வச்சுக்கோங்க. நிச்சயமாக நீங்கள் உறுதி பண்ணிக்கலாம் உங்கள் வீட்டில் தெய்வ நடமாட்டம் மகாலட்சுமி அம்சம் எல்லாமே நம்ம வீட்டுக்கு இருக்குதுன்னு என்று. வெற்றி நிச்சயம். நான் இன்னொரு வீடியோவோட உங்களை